ஹாய் ஹலோ, ஸ்பைஸியான செட்டிநாடு மட்டன் உப்பு கறி எப்படி செய்யறோங்கிறத பார்ப்போம். இது குறைஞ்ச இன்க்ரீடியண்டை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் கடாய் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடுபடுத்துங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடுங்க. சோம்பு இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 100 கிராம் நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இடிக்கிற உரலில் 1 15 பல் பூண்டும் 1 துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இடித்து இஞ்சி பூண்டை இப்போ வெங்காயத்தோட சேர்த்து அதையும் வெங்காயத்தோட நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. 15 வரமிளகா போல் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 5 வரமிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. குறைவாக வேணும்னா 5 வரமிளகாய் குறைவாக சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ எலுமில்லாத மட்டன் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் இது மாதிரி கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி கலரி விட்டுருங்க. அடுத்து ஒரு தக்காளியை பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக விடுங்க. மட்டன் வேகிறதுக்கு 1/2 மணி நேரம் போல் எடுக்கும். பாத்திரத்தை இப்போ மூடி நல்லா மட்டனை வேக விடுங்க. வேகட்டும். 1/2 மணி நேரம் கழித்து மட்டன் நல்லா வெந்துடுச்சு. மட்டனை இது மாதிரி கொஞ்சம் நேரம் போல் கலரி விடுங்க. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை தூவிக்கோங்க. இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.